Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நாம silk saree க்கு beads யூஸ் பண்ணி ஒரு neck design பண்ண போறோம். அதுக்கு blouse piece, lining piece ரெண்டையும் cut பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த lining pieceல neck கோட shape வந்து draw பண்ணிக்கலாம். நான் neck கோட அகலம், இறக்கம் எல்லாம் ஏற்கனவே mark பண்ணி வச்சிருக்கேன். இப்போ neck வந்து round shape க்கு draw பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி full round போட்டுக்கோங்க. இப்போ இத அப்படியே cut பண்ணி எடுத்துருவோம். Correct round shape க்கு நீட்டா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா blouse piece ஓட வெளி பகுதி மேல வர மாதிரி வச்சிருக்கேன். அதுக்கு மேல lining piece வச்சிருக்கேன். வெச்சிட்டு இந்த கழுத்து பகுதியை மட்டும் தையல் போட்டு join பண்ணிக்கலாம். நான் தையலுக்கு 1/2 இன்ச் gap விட்டிருந்தேன் friends, அதனால அதே 1/2 இன்ச் gap விட்டு நான் தையல் போட்டு join பண்ணிக்கிறேன். join பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்க இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா லைட்டா இந்த மாதிரி அங்கங்கே கிராஸ் கிராஸா சிசர் கட் போட்டு விட்டுறலாம். அப்பதான் திருப்பும் போது அந்த ஷேப் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா நிக்கும். இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சு அந்த பிசுறு பகுதி லைனிங் பீஸ் மேல வர மாதிரி வச்சு அதுக்கு மேல ஒரு தையல் போட்டுருவோம். நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். திருப்பும் போது ஷேப்பும் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். லைனிங் பீஸ் வெளியில் தெரியாத மாதிரி கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. நெக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா லைனிங் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் சேர்த்து வச்சு எல்லா பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இடுப்பு பகுதியில் மடித்து அடிக்கிறதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கேன். அந்த 1/4 இன்ச் அப்படியே மடித்து வச்சு அதுக்கு மேலே தையல் போட்டுக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் அட்டாச் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி அப்படியே மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், நான் 1 இன்ச் அகலத்தில் கோல்டு கலரில் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது பாருங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு லைட்டாக தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக வச்சு தையல் போடும்போது நமக்கு நேராக வரும். இதே மாதிரியே எல்லா பீஸையும் தையல் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை 1/4 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைப்பிங் ரெடி பண்ண போகிறோம். அதனால் ரெண்டாக மடித்து வச்சு கரெக்டாக 1/4 இன்ச் கேப் வரா மாதிரி விட்டு அந்த கார்னரில் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 1/4 இன்ச் திக்னஸில் லேஸ் மாதிரி இதை ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சேஃப்டி பின் இல்லை நீடில் வச்சு இதை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். அவ்வளோதான் திருப்பியாச்சு. பாருங்கள் கரெக்டாக நமக்கு 1/4 இன்ச் அகலத்தில் கிடச்சிருக்கு. இப்போது ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் பீஸில் நெக்கு பகுதியில் இதை அட்டாச் பண்ண போகிறோம். நெக்கிலிருந்து கரெக்டாக ஒரு நூல் கேப்பு விட்டு அதுக்கப்புறமா இந்த லேஸை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ளவுஸ் பீஸ் தெரிகிற மாதிரி கேப்பு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த லேஸை அட்டாச் பண்ணுங்கள். ஒரே மாதிரி ஈவனான கேப்பில் நம்ம லேஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக வச்சு சுற்றிலும் லேஸ் அட்டாச் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி வச்சு அந்த லேஸோட இன்னொரு கார்னர்லேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப உள்ளே தள்ளி தையல் போடாதீங்க, கரெக்டாக அந்த எட்ஜில் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், லேஸ் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 இன்ச் கேப்பு விட்டு அதே மாதிரியே இன்னொரு லைனும் நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். லேஸ் வச்சு அட்டாச் பண்ணும்போது எப்போவுமே அந்த லேஸை வந்து இழுக்கக்கூடாது. இழுத்தால் நமக்கு ஒரு மாதிரி சுருக்கம் சுருக்கமாக வரி வரியாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இழுக்காமல் அப்படியே வச்சு அதுக்கு மேலே தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட இழுக்கக்கூடாது, இழுத்தா நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியாது. கரெக்டாக 1/2 இன்ச் கேப் விட்டு தையல் போடுங்க. உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக கேப் விட முடியலன்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லேஸ் அட்டாச் பண்ணுங்கள். ஒரு பக்கம் தையல் போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி வச்சு அந்த லேஸோட இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், நான் கோல்டு கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ப்ளவுஸ் பீஸில் ஒரு நூல் நம்ம கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி மணி வச்சு நம்ம தைக்க போகிறோம்.
ஒவ்வொரு மணிக்கும் இடையில் ஒரு 1 இன்ச் இல்லை 3/4 இன்ச் கேப் இருக்கா மாதிரி விட்டு நம்ம சுற்றிலும் நெக்கு பகுதியில் இந்த மாதிரி மணி வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள், 1 இன்ச் கேப் விட்டு நான் மணி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரியே நெக்கை சுற்றிலும் நான் மணி வச்சு தைச்சிட்டேன். அடுத்ததாக ரெண்டாவது லேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லேஸோட வெளிப்பகுதியிலையும் இதே மாதிரியே நம்ம வந்து மணி தைக்க போகிறோம். அதுவும் கரெக்டாக 1 இன்ச் கேப்பு விட்டு ஒரு ஒரு மணி அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுற மணி அந்த கோல்டு கலர் பைப்பிங் மேலே வரக்கூடாது, அது பக்கத்தில் ப்ளவுஸ் பீஸ் மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப கேப் இல்லாமல் கரெக்டாக அந்த எட்ஜிலேயே வச்சு 1 இன்ச் கேப்பில் நம்ம எல்லா மணியையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நெக்கை சுற்றி இதே மாதிரியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வெளிப்பகுதியிலையும் மணி வச்சு தைச்சிட்டேன். அடுத்ததாக இந்த சென்டரில் நம்ம மணி அட்டாச் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு லேஸுக்கும் இடையில் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் இதே மாதிரியே நம்ம மணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 5 மணி கோர்த்துக்கிறேன். எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்பை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் பீட்ஸ் வந்து கோர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 5 பீட்ஸ் தேவைப்பட்டுச்சு. இதை கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த மணி தொங்காமலோ இல்லை விலகாமலோ இருக்கிறதுக்காக சென்டர் மணி இருக்கணும் இல்லைங்களா, 3வது மணி, அதோட 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு விட்டுருவோம். இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு மணி மூவ் ஆகாமல் இருக்கும், அப்படியே துணியோட ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டு கரெக்டாக 5 மணி கோர்த்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த 3வது மணி இருக்கு இல்லைங்களா, அதோட 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ஒரு தையல் போட்டு விட்டுருவோம். இந்த மாதிரி சென்டரில் நாட் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த பீட்ஸ் லைன் வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகாது, அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். ப்ளவுஸோட அட்டாச் பண்ண மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மாதிரியே நம்ம நெக்கை சுற்றிலும் லைனாக மணி வச்சு தைச்சிக்க போகிறோம். இதுக்கு இடையில் விடக்கூடிய அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஈவனான கேப்பு விட்டு இந்த மணி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக தெரியும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன். அந்த மணியில் நமக்கு கொஞ்சம் கூட அருந்து போகாது, அப்படியே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஹேங்கிங்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஏற்கனவே நான் ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சாரி கலரில். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பாருங்கள். இப்போ இந்த 2 ஹேங்கிங்ஸையும் நம்ம ப்ளவுஸோடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா ரஃப் அடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நான் 2 பக்கமும் ஹேங்கிங்ஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போது இடுப்பு பகுதியில் நம்ம டாட்ஸ் பிடிச்சி விட்டுக்கலாம். கரெக்டாக 1/4 இன்ச்சில் நம்ம வந்து ரஃப் அடித்து விட்டு தையல் போட்டு டாட் பிடிச்சி விட்டுருவோம். இதே மாதிரியே இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊசி நூல் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரி நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கும், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரியே நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்ரீசன் விமன் ஆர்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.